நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிஎஸ் பெரியார். இது பிஎஸ் ஃபார்மசி யூடியூப் சேனல். நம்முடைய சேனலில் ஃபார்மஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக நீங்கள் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு நீங்கள் யாரா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம நம்மளுடைய சேனலை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஃபியூச்சரில் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஆடு வளர்க்குறது இல்லை கோழி வளர்க்குறது சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் வந்து தெரியப்படுத்துங்க. அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் ஆசையாக இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருப்பாங்க. அதனால நம்மளுடைய சேனல் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவான இடத்துல உங்களுக்கு இந்த சேனலோட இந்த வீடியோ லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனல்லையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுவோங்க. ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் வந்து அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து வெட்டினரி மினிஸ்டர். ஸோ இவர் வந்து சொல்லியிருக்காரு, இது ஒரு என்னென்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அமைச்சரின் அறிவிப்பு, கால்நடை துறையில் 1154 மருத்துவர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த 1154 வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வேலைக்கு எடுக்கிறாங்க, அப்படி வேலைக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம்லாம் இந்த மாதிரி திட்டம் இப்போ நம்மளுடைய சேனல்லேயே வந்துட்டு ஏக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 90% மானியம், 10% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் ஆடு வந்து வாங்கிடலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ இது வந்து எங்கள் டிஸ்ட்ரிக் எலிஜிபிள், எங்கள் டிஸ்ட்ரிக் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன் அவங்க டிஸ்ட்ரிக்லாம் எலிஜிபிள், சில டிஸ்ட்ரிக்லாம் எலிஜிபிளே இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வெட்டினரி டாக்டர்ஸே இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக இதை வந்துட்டு கொண்டு வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கிராமங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டினரி டாக்டர்ஸ் டிமாண்டாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த 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 கிராமங்களில் வெட்டினரி டாக்டர்ஸ் நம்ம அதிகப்படுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீம் வந்து டாக்டர்ஸ் மூலியமாக வந்துட்டு கன்சியூமருக்கு போயிடும், அதாவது மக்களுக்கு போய் சென்றடையுன்றது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1154 மருத்துவர்கள் வந்து விரைவில் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுவார்கள் என்னன்னு சொல்லிட்டு அவர் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. மேலும் ஏழை எளிய விவசாய பெண்களுக்கு வெள்ளாடுகள் மற்றும் கறவை மாடுகள் வழங்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ஏழை எளிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இப்போ இருக்காங்க இல்லையா, வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தை ஊக்குவிக்கிறதுக்கு வகையில் பார்த்தீங்கன்னா இலவசமாக பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள், அப்புறம் வந்து நாட்டுக்கோழிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கறவை பசுக்கள் இந்த மாதிரி வந்து வழங்குற பணிகளை வந்து இப்போ தொடங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டாவது இன்கம் பார்க்கறதுக்காக அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுய தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஊக்குவிக்கிறது விதமாக தான் இந்த அமைச்சர் வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1,50,000 பெண்களுக்கு தலா 4 வெள்ளாடுகள் வீதம் 6,00,000 வெள்ளாடுகளை வந்துட்டு இவங்க கொடுக்க இருக்கிறாங்க. அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1,50,000 பெண்களுக்கு, ஓகேங்களா, 1,50,000 பெண்களுக்கு தான் இது முக்கியமான இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். பெண்களுக்கு தலா 4 ஆடுகள், ஒரு பெண்களுக்கு ஒரு அதாவது ஒரு வீட்டுக்கு 4 வெள்ளாடுகள் கொடுக்குற விதமாக 6,00,000 வெள்ளாடுகள் வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,40,000 பெண்களுக்கு நாட்டுக்கோழியும் வந்து இவங்க வழங்குறாங்க. அதாவது வெள்ளாடுகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பசுக்கள், அப்புறம் கறவை பசுவும் வழங்குறாங்க, நாட்டுக்கோழியும் வழங்குறாங்க, வெள்ளாடுகளும் வழங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு இப்போ நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா 2,40,000 பெண்களுக்கு வந்து நாட்டுக்கோழி வழங்குறாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சட்டை இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெள்ளாடு வேணுமாலும் வாங்கிக்கலாம், இப்போ வெள்ளாடு இல்லை நாட்டுக்கோழி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி எனக்கு தெரியல, உங்களுடைய கால்நடை மருத்துவர் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் இப்போ நீங்கள் இதை நீங்கள் வாங்கணும், இந்த ஸ்கீம்லாம் நான் சொல்கிற ஸ்கீம்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அதாவது உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற உங்களுடைய கால்நடை மருத்துவர் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே மருத்துவர் இருப்பார், அவர்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து கேட்கணும் இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கடந்த ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நான் வந்துட்டு இந்த மாதிரி கோழி வளர்க்குற ஆடு வளர்ப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சில ஆலோசனைகளை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி திட்டம் இருக்குல்ல இது நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கான அப்ளிகேஷனை வந்து அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன்லாம் அங்கே தான் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும்
பண்ணணும், இந்த வீடியோ வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு இது எப்படி பண்ணணும், இதை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோட பார்ட் டூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 5K லைக்ஸ் நமக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவோட நான் பார்ட் டூ கண்டிப்பாக நான் போடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போவே போயிட்டு நீங்கள் எல்லாருமே அப்ளிகேஷன்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனால் வந்துட்டு ஏகப்பட்ட டிலே ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போவே கொடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வெயிட்டிங்கில் இருந்தால் கூட அந்த லிஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு வந்துட்டு அதை எலிஜிபிள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 பெண்களுக்கு கறவை பசுக்களும் வழங்கப்படும். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கறவை பசு வந்து ஒரு 15,000 பெண்களுக்கு வழங்குறாங்க. அதற்கான பணிகள் இப்போ தொடங்கப்பட உள்ளது என்றால், ஏன்னா அந்த கோவிடால் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எல்லா ஃபண்டு ஸ்கீமும் அப்படியே இருக்குது, இப்போ ஸ்டக்காக இருக்குது. இந்த கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வரும். இந்த ஸ்கீம்லாம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து அவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மூலமா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போவே நீங்கள் போயிட்டு இந்த இதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் உங்களுடைய கால்நடை மருத்துவரை போயிட்டு அணுகி நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்கீம்லாம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் எங்கே போயிருக்குதுன்னு தெரிய மாட்டேது. உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களுடைய மருத்துவர் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற கால்நடை டாக்டரை நீங்கள் வந்துட்டு ரொம்பவே உங்களுக்கு க்ளோஸாக பேசிக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு நிறைய கன்சல்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஸோ இதுதான் வந்துட்டு அவர் அறிவிச்சிருக்காரு. அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போவே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸான இன்னும் டீட்டெயிலாக நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும், இந்த வீடியோ உங்களுக்கு புரியல இன்னும் டீட்டெயில் நிறைய நான் வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய வேணும் பார்த்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 5K லைக்ஸ் நீங்கள் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட பார்ட் டூ நான் கண்டிப்பாக நான் போடுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணுமா வேணாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லை உங்களை மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இளைஞர்களை வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த பிஸ்னஸில் நிறைய பேர் ஆர்வமாக வராங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய சேனல் தான் பிகினிங் ஸ்டேஜில் இருந்து ஒரு ஆடு வளர்ப்பு சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ அதனால் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த சேனல்லையுமே சொல்கிறது கிடையாது, நம்மளுடைய சேனலில் சொல்லிக்கிட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த சேனலை வந்துட்டு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட் இருக்குது இல்லை இதில் இது நான் சொன்ன வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே என்னுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னை பர்சனலாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்னுடைய கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க, கால் பண்ணிலாம் கேட்குறதீங்க. ஏன்னா வந்துட்டு என்னால் வந்துட்டு உங்களுடைய கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நான் கொடுத்து எல்லா நிறைய பேர் இன்ஸ்டாவில் தான் எனக்கு டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, அதனால் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே பேஜ் கொடுத்துட்ருக்கேன். அது இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். எனக்கு நீங்கள் அங்கே வந்து பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு டவுட்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்களுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இதோட பார்ட் டூ வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் அடுத்த வீடியோ நான் போடுவோம். உங்களுக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.